ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நாஞ்சில் ஸ்நேகிதி பூமா. இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஸ்பைஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி வந்து சில்லி இட்லி. நம்ம வீட்டில் இட்லி வந்து மீதம் இருந்துன்னா அதை வச்சு டேஸ்டியாக ஸ்பைஸியாக ஒரு ரெசிபி செய்யலாம். இந்த ரெசிபி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம டீ டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு நம்ம இப்படி செய்து கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சில்லி இட்லி செய்கிறதுக்கு நான் 6 இட்லி எடுத்துக்கிறேன். இல்லை 4 இட்லி வந்து காலையிலே இருந்தது, 2 இட்லி ஃப்ரெஷ்ஷாக செய்தது. இந்த 6 இட்லி நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கோங்க. இந்த இட்லி எல்லாமே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம வந்து ஒரு ஆனியனை வந்து இதே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் வேணால் பெருசாக கட் பண்ணிக்கோங்க, சின்னதாக வேணால் சின்னதாக எடுத்துக்கோங்க. நான் இட்லி எப்படி கட் பண்ணிக்கிறேன்னா அந்த ஷேப்பில் எடுத்துக்கிறேன். ஆனியன் கட் பண்ணால் அதே அளவுக்கு ஒரு குடைமிளகாயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் வெள்ளைப்பூடு, இஞ்சி இந்த ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் எடுத்துக்கோங்க. இனி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த கடாயில் நீங்கள் வந்து இட்லி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்பளம் பொரித்த அந்த ஆயிலே எடுத்துக்கிட்டேன். இங்கே அந்த ஆயில் வந்து நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த இட்லியை வந்து ஒவ்வொரு துண்டாக ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து போட்டால் நமக்கு வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும், அதனால் ஒவ்வொரு துண்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த இட்லி வந்து நம்ம எதுவுமே சேர்க்காமலே ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க, நான் எதுவுமே சேர்க்கலை. இது நம்ம சும்மாவே சாப்பிட்றதுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்படி வந்து பிரெட் எல்லாம் ஃப்ரை பண்ணுறோமோ அந்த மாதிரியே இருக்கும். இட்லி எல்லாமே நம்ம வந்து இதே மாதிரி எல்லா இட்லி துண்டுகளையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் பொரித்து எடுத்து முடிச்சதும் மறுபடியும் ஒரு கடாயை வைத்துக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக ஆட் பண்ணிக்கிறோம்லாம், இது தாங்க பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து அரைத்து போடாமல் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஒரு ஆனியன் இருக்குல்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆனியனை வந்து நல்லா பொன்னிறமாக வரது வரைக்கும் நல்லா சிவக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. இந்த ஆனியனும் இது கூட நம்ம ஆட் பண்ண போகிற குடைமிளகாயும் தான் சூப்பராக இருக்கும், இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இனி இது கூட நம்ம ஒரு குடைமிளகாயை கட் பண்ணி வைத்திருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லாவே வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்குனதும் இந்த குடைமிளகாயில் உள்ள அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இனி இதுக்கு கூட நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இதுக்கு வந்து கெச்சப் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதனால் கொஞ்சமாக சால்ட்டு போதும். சால்ட் ஆட் பண்ணதும் இதை நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம். இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன், அதாவது நான் பெரிய டேபிளுக்கு 1 யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள் சின்னனா 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது அளவுக்கு நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் தென் சில்லி சாஸ், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதும் நீங்கள் வந்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண டொமேட்டோ கெச்சப் சில்லி சாஸ் சோயா சாஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து கட் பண்ண இந்த இட்லி துண்டுகளை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இட்லி துண்டுகள் மேலே எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிற அந்த டொமேட்டோ கெச்சப் சாஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நமக்கு வந்து சில்லி இட்லி செய்கிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இனி இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லைட் சூடாக இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கொத்தமல்லி இலைகள் எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதும் மறுபடியும் இதை லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த கொத்தமல்லி இலையெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ப்ளஸ்ஸே வந்து மெயினாக அந்த இஞ்சியும் பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம்ல, அது தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெசிபி செய்து கொடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இதேமாதிரி ரெசிபி செய்திருந்தால் அதனோட ஃபீட்பேக்கை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் எனக்கு இமெயில் பண்ணிக்கலாம். இனி இந்த சில்லி இட்லியை நான் வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு 1 கப் டீயோடு சேர்த்து பரிமாறினேன். இது சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுங்க.
நம்ம வீடியோவை பார்க்குற யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.